Hey, hello guys, this is SU Tamil Tech YouTube channel. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல இருக்க noise-ய வந்து எப்படி ரிமூவ் பண்றா அப்படினு. நான் பாத்தீங்க இந்த வீடியோ காட்ட ரொம்ப noise-ஆன வீடியோ காட்டிக்கிறேன். So, அதுல எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க கூடியாக்கும். இது பாத்தீங்கன்னா Adobe Premiere Pro-ல செஞ்சு காட்டிக்கிறேன். So, உங்களுக்கும் Adobe Premiere Pro யூஸ் பண்ண தெரியும் அப்படினா நீங்களும் அதல செஞ்சு கொள்ளலாம். இல்ல தெரியாது அப்படினா பிரச்சனை இல்ல. அதுக்கு ப்ளே லிஸ்ட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா மூணு வீடியோஸ் போட்டுருக்கேன். பிகினர்ஸ்ல எப்படி அறிஞ்சு கொள்ற Adobe Premiere Pro-ல எப்படி எடிட் பண்ற எல்லா விஷயம் தமிழ்ல போட்டுருக்கேன். So, you can see that you can reduce the noise. You can reduce the noise. You can reduce the noise. So, you can reduce the video. So, if you have a video, you can reduce the noise. If you have a video, you can like it. If you have a video, you can subscribe to the channel. You can see the video. You can see the remove the video. Okay, so நான் பாத்தினா ஒரு கிளிப் வந்து போட்டுருக்கேன். அந்த கிளிப் பாத்தினா ரொம்ப ரொம்ப சவுண்டான கிளிப். அதாவது ஒரு மழை டைம்ல எடுத்த வீடியோ தான் இது. அதனால வந்து ரொம்ப ரொம்ப சவுண்டா இருந்த கிளிப் வந்து அதுலயே நான் கதச்சை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி எடுக்கிறது, இந்த நோய்ஸை எப்படி கேன்சல் பண்ணி போட்டு அந்த கதச்சை சவுண்டை எப்படி நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி தர போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டா மழை வச்ச டைம்ல எடுத்த வீடியோ. அதனால வந்து இதனை கேப்சர் பண்ணி நோய்ஸி கேன்சல் பண்ணி உங்களால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண இயலாது. ஆனால் உங்களுக்கு இது காட்டுங்களுக்கு விளங்கும் சின்ன சின்ன நோய்ஸிஸ் வரைக்கும் எப்படி வந்து இதன் மூலம் நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். ஏன்னா இந்த சவுண்டே எப்படி ரெடியூஸ் பண்ணிக்க பக்கத்தில் வர சின்ன சின்ன நோய்ஸிஸ் வந்து எவ்வளவுக்கு நல்லா நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம்னு உங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த பிளே பண்ணுறேன், இந்த நோய்ஸி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க இந்த நோய்ஸிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. ரொம்ப சவுண்டான நோய்ஸி உண்டு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து என்னென்ன உள்ள கதைச்சாலும் என்னால் வந்து இதில் வந்து எடுத்துக்கொள்ள இயலாதுன்னு. பட் அதையும் எடுக்க முடியும் இந்த Adobe Premiere Pro-ல. ஸோ அதை தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து நியூ ப்ரொஜெக்டில் போய் எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுலாம் பேசிக் செட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த SU Tamil Tech யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா Adobe Premiere Pro-ன்றி வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து இப்படியான நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியாக்கும் Adobe Premiere Pro பற்றி தமிழ் முறையில். இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய்ஸிஸ் எப்படி கேன்சல் பண்ணுறது, உங்களோட வீடியோவில் இருக்க நோய்ஸி எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு, அதாவது ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ மேக் பண்ணிக்க உங்களுக்கு வந்து நோய்ஸிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அவுட் சைடில் வர நோய்ஸிஸ் இல்லாமல் இருந்தால் தான் உங்களோட வீடியோ வந்து பார்க்குறாங்களுக்கும் ஒரு நிறைய பார்க்குறதுக்கு தூண்டும். இதுவே நோய்ஸிஸ் நிறைய இப்போ இது காட்டின மாதிரி நோய்ஸிஸ் வந்து யாராலையும் பார்க்கவே இல்லை, இது என்ன நோய்ஸியாக இருக்குன்னு பார்க்காம விட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு இந்த கிளிப்பை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு இருக்குது. அந்த ஆடியோன்றதை நாங்கள் வந்து கிளிக் பண்ணுறோம். அதாவது மேலே பார்க்க தெரியும் எடிட்டிங் கலர் எஃபெக்ட்ஸ், அதுக்கு அடுத்து தான் ஆடியோன்றிருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா Adobe Premiere Pro 2020 விஷன் தான் நான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் 21 விஷனும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதை கிளிக் பண்ணுறது உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் கீழே ஓப்பன் பண்ணால் கீழேயும் வந்து வாய்ஸ் கூட்டக்கூடிய சம்மந்தமான ஒன்று இருக்குது. ஸோ இதில் நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்குது. எங்களுக்கு வந்து நாலு குளம் மாய கொடுத்துருக்காங்க. அந்த நாலு குளம் வேணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை இதில் வந்து லைனில் வந்து எத்தனை வீடியோஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குளத்தை நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது குளத்தெலாம் இருக்குது, A1 என்ற குளத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டான குளத்தை நான் வந்து எடுத்துக்கொள்கிறோம். இதுவே A2 என்ற குளத்தில் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ரெண்டாவது வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எத்தனை குளத்தில் உங்களோட வீடியோட வாய்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் நிறைய எஃபெக்ட் கொடுக்குறத நிறைய பெனல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நோய்ஸஸ் மட்டும்தான் இன்றைக்கு ரெடியூஸ் பண்ண போகிறோம், மற்றதெல்லாம் பிறகு தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதுல வந்து இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து நோய்ஸி ரெடியூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒன்று. அதில் போனீங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவாக இருக்கலாம். இல்லை உங்களோட வீடியோவில் ஹம்மர் கூடவாக இருக்குது, ஹம்மர் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா ஹம்மர் அந்த அதை பிரிக்கு அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். நோய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது ரிவர்ப் அப்படின்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மூணு ஆப்ஷனே மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை ஆட்டோமேட்டிக்கே போதுன்னா ஆட்டோமேட்டிக் கிளிக் ரிமூவரே கொடுத்துக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக் கிளிக் ரிமூவோட நாங்கள் மெனுவில் செய்ய தான் நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டி நோய்ஸிஸ் அப்படின்றது, அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டி நோய்ஸின்னு வந்துட்டு, அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 40 வீதம் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது 40 வீதம் வந்து நோய்ஸிஸ் வந்து கேன்சல் ஆகிருக்குது.
உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ முதல்ல எப்படி அந்த சவுண்ட் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியும். ஸோ இதை கொடுத்த அப்புறம் டி நோய்ஸின்றது மேலே வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோடனே வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து கூட்டி அமைச்சு கொள்ளலாம். இப்போ கூட்டி நம்மனா நோய்ஸஸ் நல்லா குறையும், நோய்ஸஸ் பார்த்தீங்கன்னா குறையும், அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நோய்ஸோட எங்களோட சவுண்டும் கொஞ்சம் குறையும். அதாவது நோய்ஸஸ் ரொம்ப குறையும், எங்களோட சவுண்ட் வந்து கொஞ்சம் குறையும், அதை நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி சவுண்ட் இருக்குன்னு முதல்ல ஏற்கனவே ப்ளே பண்ணி காட்டிட்டேன். ஸோ வந்து ஜீரோக்கு விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இதை கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன். தலைவரிசையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய எப்படி தலைவரிசை இருக்குது அப்படின்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா நான் வந்து 100க்கு போகிறேன். ஏன் 100க்கு போகிறேன்னா இதில் வந்து நோய்ஸி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் 100க்கு போகிறேன். நீங்கள் உங்களோட நோய்ஸியஸ் பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ ரிடியூஸ் பண்ணுங்கள், உங்களோட நோய்ஸி ஃபுல்லாக குறைஞ்சி உங்களோட சவுண்ட் அளவாக இருக்குதோ அந்த இடத்துக்கு விடலாம். இப்போ நான் நார்மல் நோய்ஸிஸ் இருக்கிற நார்மலான டைமில் நோய்ஸி ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்றக்க நான் பார்த்தீங்கன்னா 40 இல்லை 35 தான் விடுவேன். அதாவது கொஞ்சம் குறைஞ்சாலே போதும் இந்த வாய்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். இது நோய்ஸிஸ் கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு விளங்கப்படுத்துறக்காண்டி தான் நான் இப்போ 100ல் விட்டுருக்கேன். ஸோ இப்போ 100ல் விட்டுட்டு நான் வந்து திருப்பி முழுங்கி ப்ளே பண்ணிட பாருங்கள், இதில் வர இந்த அலைவரிசைகளும் மாறும். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோய்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இங்கே அலைவரிசையும் பார்த்தீங்கன்னா மாறிட்டு, மேலங்கிற அலைவரிசை வந்துருக்கு, கீழங்கிற அலைவரிசை போயிருக்குது. இப்போ நான் அந்த வீடியோவில் நான் கழிச்ச வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக விளங்கி இருக்கும். ஸோ நோய்ஸஸ் வந்து குறைஞ்சி இந்த வாய்ஸும் வந்து அளவான இதில் வந்திருக்கும். ஆனால் முழுக்க நோய்ஸஸ் ஃபுல்லாக போகையில் என்ன இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நோய்ஸஸ் இருக்கக்கூடிய எங்களால் முழுக்க போக வைக்க இயலாது. அப்படி போக வச்சோம்னா எங்களோட வாய்ஸும் வந்து குறைஞ்சிடும். ஏன்னா இது மழை பெஞ்சு கொண்டிருக்க டைமில் நான் எடுத்த வீடியோ, வழியை மழை பெய்ய டைமில் எடுத்த வீடியோ, அந்த மழை சவுண்ட் தான் இவ்வளோ நோய்ஸியாக இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக வர நோய்ஸஸை வந்து நீங்கள் இப்படி செய்யும்போது நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் ரெடியூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்குது. இதில் ரொம்ப அதிகமாக இருக்க விட தான் உங்களை வந்து ஓரளவு ரெடியூஸ் பண்ணக்கூடியமா இருக்குது. அதாவது அவ்வளோ ரெடியூஸ் பண்ணியுமே இந்த வாய்ஸ் வந்து வடிவாக கேட்குற நிலைமைக்கு கொண்டாச்சு. முதல் பார்த்தீங்கன்னா வாய்ஸே கேட்கல, இப்போ அதனால் கேட்குற வாய்ஸ் வந்து கேட்குற நிலைமைக்கு வந்துடுது. ஸோ இதுவே வந்து பெட்டர் தான். இப்போ இப்படியான விஷயங்களை நீங்கள் அடப்புரிமை பொருளை மட்டும்தான் செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஓகே, இந்த வாய்ஸ்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்க உங்களுக்கு இதில் வந்து 100% வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அது வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்னும் எடிட் பண்ண போகிறீங்க, இதில் போய் நீங்கள் நோய்ஸ் இன்னும் குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நோய்ஸ் குறைக்கலாம். குறைக்க சவுண்ட் இன்னும் குறைவழிக்கிடும். இல்லை ஹம்மர் எடிட் பண்ண போகிறீங்க, ரிவர்ப் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மற்ற செட்டிங்களை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்லி தரலாம், என்ன என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு விளங்கியிருக்க நோய்ஸ் எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களோட வீடியோ குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நிறைய வீடியோக்களை நிறைய விஷயங்களை எங்களோட சேனலில் அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். அடோப் ப்ரீமியர் ப்ரோபர்ட்டி கூட நிறைய விஷயம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய தமிழ் மொழியில். அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ்டி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது அடோப் ப்ரீமியர் ப்ரோண்டு. அதில் போய் நீங்கள் இவ்வளோ விஷயங்களையும் ஈஸியாக முறையில் அறிஞ்சு கொள்ளக்கூடிய தமிழ் மொழியில். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ந்து அவங்களும் பயனடைவு நினைச்சிருந்தா நிறைய குரூப்பில் சேவிடுங்க, நிறைய பேருக்கு சேவிடுங்க. அப்போ தான் அவங்களும் அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் இப்படியும் விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு அறிஞ்சு கொள்ளக்கூடியாது, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்பும் வரை உங்களிருந்து விடைபெறுவது எஸ்வி தமிழ் டேக். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling